ஸோ கைஸ் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்பாட் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரிக்கு வந்து எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், அப்படியே வந்து அந்த எய்ம்பாட் மாதிரியே அப்படியே இருக்கும், பட் ஆனால் அது வந்து ஃபுல்லாகவே ஹேக்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் கேமோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்புறம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் எம்எஃப்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்களுக்கு நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பிளேயரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் விளாட்றாரு. ஸோ இவரோட ட்ரிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எய்ம்பாட் ட்ரிக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவர் எப்படி ஒட்டா படிக்கிறார், நெக்ஸ்ட் வந்து என்னென்னலாம் ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாரோ எல்லாத்தையும் நான் வந்து ரிவீல் பண்ணிட்டேன் இந்த வீடியோவில். நானும் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக ட்ரை பண்ணேன். ஸோ எல்லாமே வந்து பக்கா ஒர்க் ஆகுது. இந்த வீடியோவை பார்த்துட்டு ப்ரோ நீ ஹேக்கர் ப்ரோ இல்லை ஒயிட் எம்எஃப் ஹேக்கர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் வந்து 8 இயர் ஓல்டு கிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேர் வைக்கும். ஸோ இந்த ட்ரிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், பட் ஆனால் அது பார்க்கும்போது ஹேக்கர் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஒரு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது லைக் போடாத பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கண்டிப்பாக லைக் போட்டு பாருங்கள். ஸோ நம்ம தேவா அஃபிஷியல் ஃபேமிலி. ஸோ அடி அந்த ஹார்ட் அப்படியே அடிச்சு நொறுக்கிடுங்க. ஸோ எவ்வளோ கோல உங்களை ஹார்ட்ஸ் வந்து போட முடியுமோ அவ்வளோ கோல போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ ஆகியோ மக்களே வெல்கம் பேக் டு தேவா அஃபிஷியல். ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போடலாம், அதே சமயம் வந்து பெஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே போடவே இல்லை. இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நீங்கள் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க ஓகே. ஸோ இவரோட கேம் பிளே நல்லா இருந்துச்சுன்னா ஓபி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஒயிட் எஃப்எஃப் தெரியும் ப்ரோ, நானும் ஒயிட் எஃப்எஃப் பிக் ஃபேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம் பிளே இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மாண்டேஜில் வந்து போட்டிருந்தானே. ஸோ யார் யாரெல்லாம் அதையும் பார்க்கலையே இந்த வீடியோ முடிச்சு போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி, என்ன உங்களுக்கு டிவைஸ்க்கு தேவையானது. கைஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், ஸோ 2GB 3GB ரேம் பிளேஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் அந்த ஃபோனை வச்சு நான் 2GB ரேம் 3GB ரேம் ஃபோனை வச்சு நான் வந்து சொல்லியிருந்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அதுக்கான ஒரு சென்சிட்டிவிட்டி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபிங்கரில் வந்து எப்படி ஒன் டாப் இந்த ஒன் டாப் ஒயிட் எஃப் ஒன் டாப் எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கேமோட அந்த எய்ம்பாட் ட்ரிக்கை வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் ஓகேவா. ஸோ அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஒர்க்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவுன் ட்ராக் வரும் நம்ம. ஸோ ஒயிட் எஃப் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ராக் தான் இருக்கிறதுலே மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவார். அதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெர்ஃபெக்டான ஒன் டாப்க்கு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ஸோ ஓகே, ஒன் டாப்னாலே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ராக் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட் லைன் ட்ராக் வந்து ஃபஸ்ட் இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டவுன் ட்ராக் வந்து இதுவாக இருக்குது. ஸோ இல்லை டவுன் ட்ராக்னா மேலே எய்ம் வச்சுட்டு கரெக்டாக அந்த ஃபயர் பட்டன் பாருங்களா எப்படி நான் ட்ராக் பண்ணுறேன்னு, கீழே ஃபுல்லாக இழுத்து விட்டு எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துருச்சா கரெக்டாக வந்து மேலே இழுத்து விட்றேன், ஹெட்டுக்கு வந்து போயிட்டு அடி மண்டையோட அப்படியே தெரிச்சிருச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வாய்ஸ் கொடுக்குறேன்னா ஸோ டக்கு டக்கு டக்குன்னு பேசும்போது என்ன பேசுகிறேன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவுன் ட்ராக் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து எனக்கு நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2GB ரேம், அதாவது எனக்கு தெரிஞ்ச 3GB ரேம் மொபைல், என்னோடய கசினோட மொபைல், அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து விளாண்டுட்டுருக்கான். ஸோ அதனால் அவன் ஃபோனை பிடுங்கி அங்கே பாருங்கள் ஃபோன் வந்து எப்படி உடந்துருக்குன்னு, இது ஒரு 3GB ரேம் மொபைல். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரிக்கை நான் யூஸ் பண்ணேன், கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக தான் உழுது. ஸோ இதுக்கான டிபிஐ இந்த ஃபோனுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ ஏதோ ஒரு மாடல் சொன்னால் A51 அது ஏதோ வந்து 3GB ராமா. நெக்ஸ்ட் வந்து இது வந்து அந்த டிபிஐ வந்து இதில் வைக்கவே முடியாதான், டிபிஐ கிடையவே கிடையாதுன்னா எப்படா டிபிஐ இல்லாத விளாட்ற அப்படின்னு கேட்டால் அது என்னோட தலையெழுத்துரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோகதையை சொன்னான். ஸோ அதெல்லாம் கேட்டுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து அவன் ஃபோனை பிடிங்க அப்படி விளாண்டு பார்த்தா லைட்டாக வந்து வருது, என்ன கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எய்ம் வந்து மேலே போக மாட்டேது, அது நல்லா இழுத்து விட்டான்னு வச்சுக்கோங்களேன் பர்ஃபெக்டாக வந்து விழுது. ஸோ நீங்கள் அந்த ட்ரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸ் எல்லாமே 100, அந்த ஜென்ரல் 100, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100, எதுவுமே வந்து அந்த 99 ரெட் டாட் வந்து உங்களோடது என்னது ப்ரோ, நெக்ஸ்ட் அதே என்னது ப்ரோ, இதே என்னது ப்ரோ, அதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் எஃப்எஃப்ஓட இந்த ட்ரிக்கு, இந்த எய்ம்பாட் யூஎம்பிக்கான எய்ம்பாட் ட்ரிக் வந்து நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ப்ரோ, இது ஹேக்கு மாதிரியே இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைப்பீங்க, அது சுத்தமாக கிடையவே கிடையாது, ஹேக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, இது ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரிக்கு தான் ஓகே. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபிங்கர் பிளேயராக இருக்கணும். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்கிற சொல்ல அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் ஒரு யூஎம்பி எடுத்துக்கோங்க, யூஎம்பி இல்லைனா ஏதோ எஸ்எம்ஜி கன்று, எய்ம் வச்சுட்டு கரெக்டாக அந்த பாடியில் வந்து வயிறுகிட்ட வந்து எய்ம் வச்சுட்டு ஸ்கோப் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்கோப் ஆன் பண்ணிட்டு உங்களோட ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா கேமரா, அதை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சோண்டு மேலே தள்ளி அந்த லெஃப்ட் ஃபயர் பட்டன் மேலே இருக்குது பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில், அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எய்ம் வந்து டிஃபால்ட்டில் வந்து விழவே விழாது. இது இன்னொன்று ஒன்று சொல்லுவாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசிஷன் ஸ்கோப்பில் வச்சு விளையாடுறீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுவுமே கிடையவே கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டில் வச்சு விளாட நல்லா வந்து பார்த்துக்கோங்க. இது அப்படியே ஹேக் மாதிரியே இருக்கும் ஃபுல்லாக, பட் ஆனால் இது வந்து ஹேக் கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஹேக்குன்னு சொன்னிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 8 இயர் ஓல்டு கிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளாட்றதே நம்ம வந்து ஹேக்குன்னு சொன்னால் அப்போ அவங்க அந்த ஒயிட் எஃப்எஃப் சர்வர்லாம் வந்து வேறு லெவல் வெறித்தனமாக இன்னும்
ரொம்ப மோசமாக விளையாடுவாங்க. அவங்களெலாம் பார்த்தோன்னா நம்ம அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சப்னா, எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம இன்னும் பிகினர்ஸாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் வந்து அவர் ரிவீல் பண்ணிட்டார், பட் ஆனால் தமிழில் யாருமே போடல. நானும் வந்து பார்த்தீங்கன்னா போடணுமோன்னு இருந்தால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தரமாக செஞ்சு நான் ஆல்ரெடி இந்த வீடியோ மேக் பண்ணி ரொம்ப நாளாக ஆச்சு, இருந்தாலும் ஓகே நான் எப்போ போடணும்னு தெரில. ஸோ ஃப்ரீயாக இருக்கும் போது எடிட் பண்ணி போட்டு விட்றேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் வச்சு அந்த ஸ்கோப் ஆன் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக கேமரா கொஞ்சம் மேலே தூக்கி விட்டு லெஃப்ட் ஃபயர் பட்டன் வச்சு ஒரே ஒரு அந்த இது டேப் மட்டும் பண்ணிவிட்டா போதும், அழுத்தி விட்டால் கரெக்டாக ஒரு மண்டையே போயிடும். அடுத்ததுலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது எய்ம் வச்சுட்டு அந்த கேமரா கரெக்டாக மண்டைக்கிட்ட கொஞ்சம் திருப்பி நல்லா ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து அதே லெஃப்ட் ஃபயர் பட்டன் வச்சு ஈஸியாக அடிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் எஃபோர்ட் ட்ரிக்கு. இது இன்னும் அவர் மோசமாக வந்து அந்த எய்ம் பாட் மாதிரியே வந்து பண்ணுவார். இங்கே பாருங்கள் இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கரெக்டாக வந்துடும். ஸோ உங்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் தேடி தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது அந்த எய்ம் பாட் ட்ரிக்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அது எப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள், அந்த எய்ம் அப்படியே லாக் ஆகிருக்க மாதிரியே. ஸோ அது வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டீங்க. ஸோ ஒயிட் எஃபோர்ட் ஃபேன்ஸுக்கு வந்து நல்லா தெரியும் அது வந்து எப்படி பண்ணணும்னு. பட் இருந்தாலும் நமக்கு நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு வந்து தெரியவே தெரியாது, அதாவது நம்ம தேவ அஃபிஷியல் ஃபேமிலிக்கு. ஸோ அது எப்படின்றத நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சின்ன ஒரு மாண்டேஜ் தான், பிகாஸ் நம்மளும் இப்போ வந்து ஒரு மாண்டேஜராக ஒரு மாண்டேஜ் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒர்க் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிஸி தான் வந்து நான் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பேசி வந்து வீடியோ போட முடியல. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில வீடியோவில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து கிளிக் பண்ணவே இல்லை, தொடக்கூட இல்லை நம்ம வீடியோ. ஸோ எதனாலன்னு தெரில. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து இந்த ஒயிட் எஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இதில் வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் எஃப் கூட ஒன் பி க்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட ட்ரை பண்ணுறேன். ஒன் பி க்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா நானே எதுவும் கற்றுக்கணும். ஸோ அதை நான் வந்து என்னோட ஹட்டே வந்து மாத்துற மாதிரி இருக்கும், பட் மாத்தினா வந்து என்னோட கேம் பிளேல கொலாப்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிங்கர் விளாட்றேன், நீங்கள் எத்தனை ஃபிங்கரில் விளாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோ சொல்ல சொல்லியிருந்தேன். இந்த வழியில் வந்து சொல்லிடுங்க உங்களோட மொபைல் எத்தனை ஜிபி ரேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. ஸோ என்னோட கேம் பிளேவை ரேட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ 10 out of 7 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த இதுக்கு வருவோமா, இந்த எய்ம் பாட் ப்ரோ இது எப்படி ப்ரோ இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டலாம் கேட்பீங்க இப்போ. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பக்குன்னு சொல்லலாம், ட்ரிக்குன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயிட் எஃப் தான் வந்து கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வீடியோ போட்டாங்க, பட் தமிழில் யாருமே வீடியோ போடலை. ஓகேவா? இங்கே பாருங்கள் இந்த இந்த எய்ம் பாட் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஹேக் மாதிரி, அச்சசல் ஹேக் மாதிரி இருக்கும். ஸோ அதனாலலாம் பார்த்துட்டு ஃபஸ்ட் டைமில் என்னடா அது ஹேக் எதாவது யூஸ் பண்ணுறாங்களா எப்படா இந்த மாதிரிலாம் நினச்சேன். பட் ஆனால் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு. ஸோ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கசின் தான். ஸோ ஓகேவா? ஸோ அவன் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லி தந்தால் இந்த மாதிரி தான் பண்ணணுன்னு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நானே ஓ ஓகே இந்த மாதிரி தானா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈஸியாக வந்து உங்கள்கிட்ட நான் வந்து சொல்ல வந்துட்டேன். இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா அது அவன் இந்த இடத்துல பாருங்கண்ணா எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கோப்பு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃபயர் பட்டன் இருக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த நான் நம்பர் 3 1 2 3 அந்த மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்கள். 1 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோப்பை ஃபஸ்ட்டு அழுத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து ஃபயர் பட்டன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் பட்டன். இது நீங்கள் எவ்வளோ கோலை ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அவ்வளோ கோலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல்லட் வந்து போகாமல் இருக்கும். புல்லட் வந்து சுடாமல் இருந்தாலே போதும், டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது உங்களுக்கே தெரியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் வந்து நீங்கள் வந்து பண்ணிடலாம். இப்போ அவனே பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறான், எத்தனை ட்ரை பண்ணுறான் அப்படின்னு அவனுக்கு வரவே இல்லை சுத்தமாக, ரீலோட் பண்ணிட்டு பண்ணுறான்னு கரெக்டாக வந்துச்சு. ஸோ இங்கே பாருங்க கரெக்டாக வந்து அந்த எய்ம் பாட் வந்துச்சா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வருதா வரலையான்னு சொல்லுங்கள். அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேம் பிளே நான் பண்ணது நான் வந்து காட்டணும் பாருங்கள். அதில் இன்னும் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியுது, வந்து ஹேண்ட் கேம் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அடுத்த நான் அந்த கேம் பிளேயில் சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரிக்கு வந்து புதுசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ப்ரோ ரொம்ப புதுசாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கன்வர்சேஷன் லீவ் பண்ணுங்கள், பிகாஸ் இது யாருமே வந்து போட்டதில்லை. இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து ரெண்டுத்தையும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன், எனக்கு பண்ண வரவே மாட்டேது. ஸோ இந்த இடத்துலருந்து என்ன கற்றுக்கணும்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது அதை விட்டுறக்கூடாது, வரல வரல அப்படின்னு அதை நம்ம கரெக்டாக வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அது எவ்வளோ கால நம்மளால் முடி எத்தனை ட்ரை முடியுதோ எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒர்க் அவுட்டும். ஓகேவா? ஸோ நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு வரல விட்டுறாதீங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் புல்லட் எனக்கும் அடிச்சிக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு நான் நல்லா சொன்ன மாதிரி அந்த ஸ்கோப் பட்டன் ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பட்டன் ஸ்கோப் பட்டன் ஃபஸ்ட்டு ஸ்கோப்பு ஃபயரு ஸ்கோப் இந்த மாதிரி நல்லா எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக உங்களால் பண்ணணும் பண்ணிங்கன்னா அந்த புல்லட் வந்து போகாத இருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எய்ம் பாட்ரிக்காக வந்து இது அப்படியே மாறிடும். செய்யும் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த எய்ம் பாட் மாதிரி இதில் என்ன ப்ரோ வந்து நமக்கு இது நம்ம கெயின் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்மளால் சுட முடியாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் மைனஸ் வந்து சுட முடியாது. ஏன் சுட முடியாதுன்னு கேட்டால் அது தெரியாது, இது பிகாஸ் வந்து பக். ஓகேவா? என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா நீங்கள் தூரத்தில் இருக்க எனிமி வந்து எங்கேயாவது என்னன்னா எய்ம் சும்மா லைட்டாக அப்படி எய்ம் வந்து பட்டாலே போதும் எங்கே இருக்காங்க காமிச்சு கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட். காய்ஸ் இது பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கம்பெனி ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் வச்சுக்கோங்க. பாய் பாய், டாட்டா, லவ் யூ ஆல், தேவா ஆஃபிஷியல் ஃபேமிலி லவ் யூ ஆல்.